ஆதன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். த அதர் ஃபேஸ், மனிதனின் மறுபக்கம் அப்படிங்கிற கான்செப்டோட நாங்கள் இப்போ உங்களை சந்திக்க வந்திருக்கோம். அது என்ன மனிதனின் மறுபக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் பிரபலமாக இருக்கிற ஒருவரின் அறியப்படாத இன்னொரு முகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி தான் இது. அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கும் பிரபலம் மதுரையைச் சேர்ந்த திமுக பிரமுகர் திரு எஸ் ஆர் கோபி அவர்கள். மதுரை வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் எஸ் ஆர் கோபி. ஐடிஐ வரை படித்திருக்கும் இவர் தன் அண்ணன் நல்ல மருது மற்றும் தன் தம்பிகளுடன் சேர்ந்து தங்கள் குடும்ப தொழிலான சுண்ணாம்பு காலவாசலை நிர்வகித்து வந்தார். சுற்று வட்டாரத்தில் நடக்கும் கிரிக்கெட், கபடி மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சகோதரர்கள் சகிதம் பங்கு பெறுவது, கோயில் திருவிழாக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்துவது என்று விடலை பருவத்துக்கே உரிய விளையாட்டுகளும் குறும்புகளுமாக இருந்தது இவரது இளமை காலம். இப்படி இனிமையாக இருந்த இவரது வாழ்க்கை 20 ஆண்டுகளுக்கு முன்பு தலைகீழாக மாறியது. 1997 ஆம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் லீலாவதி பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அரசியலிலும் மக்களிடமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொலை வழக்கில் எஸ் ஆர் கோபியின் அண்ணன் நல்ல மருது மற்றும் கோபிக்கு நெருக்கமான மேலும் சிலரும் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எஸ் ஆர் கோபியின் பெயர் பொதுவெளியில் அதிகமாக அடிபடத் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக எஸ் ஆர் கோபி மற்றும் அவரை சுற்றியிருந்தவர்கள் மீது பல புதிய குற்ற வழக்குகள் பதிவாகின. மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தில் ரவுடியிசம் என்றாலே எஸ் ஆர் கோபிதான் என்ற நிலை உருவானது. இதில் மேலும் ஒரு திருப்பமாக இந்திய அரசியல் வரலாற்றையே அதிரச் செய்த முன்னாள் திமுக அமைச்சர் தா கிருஷ்ணன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காட்டப்பட்டார் எஸ் ஆர் கோபி. நாளடைவில் நிரபராதி என்று இவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் அவர் மேல் ஏற்பட்ட இமேஜ் மாறவில்லை. மதுரையில் குறிப்பிடும்படியான ஒரு பெரும் புள்ளியாக உருவெடுத்த இவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம் என்பார்களே, அதுபோல எந்நேரமும் 100 கணக்கான ஆட்கள் புடைசூழ அதிரடி ராஜ்யம் நடத்தினார் எஸ் ஆர் கோபி. இதற்கிடையில் தான் சார்ந்திருந்த கட்சியான திமுகவிலும் சில முக்கிய பதவிகளை பெற்ற இவர் அரசியலிலும் கோலோச்சத் தொடங்கினார். வணக்கம் சார். வணக்கம். தோட்டம், விவசாயம், மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, அப்புறம் இங்கே தோட்டத்துக்குள்ளே நிறைய மயில்கள்லாம் சுற்றி தெரியுது, நிறைய பழம் மரங்கள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இது எனக்கு ஒரு குடுப்பினு தான் சொல்லணும். எல்லா பேர்த்துக்கும் இந்த மாதிரி ஒரு நகர்பகுதியை ஒட்டி அமையாது. எனக்கு ஆண்டவன் அருளால் இந்த இடம் அமைஞ்சதே ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக ஒரு தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக ஏகப்பட்ட வேலைகள் வாங்கினதுலேருந்து இது வரைக்கும் செலவு பண்ணிட்டு உங்கள் காசு பணம்னு பார்க்காம சுற்றி காமௌண்ட் சுவரில் எடுத்து ஒவ்வொரு வெளியூர் போகும்போதும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மரங்களை வாங்கி, இங்கே பார்த்தீங்கன்னா தென்னமரம், சந்தனமரம், அபூர்வமாக வரக்கூடிய இது மகாவில்வம், இப்படி எண்ணற்ற மரங்கள், பல விதமான மரங்களும் வச்சுருக்கேன். இந்த இடத்த நீங்கள் வாங்கும்போது இங்கே இந்த மரங்கள்லாம் இருந்துச்சா இல்லை? இது என்ன இல்லை, இது எல்லாமே நான் வச்ச மரம். எல்லாமே இந்த மொத்த தோட்டமுமே நீங்களே? நான் வச்சேன். நான் வாங்கும்போது இந்த தென்னை மரங்கள் மட்டும்தான் இருந்தது, மித்த மரங்கள் எல்லாமே நானாக வளர்த்துறேன். நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா நெல், சோளம் இந்த மாதிரி பயிர்களும் பயிரிட்டு இருக்கீங்க, அதுவும் அதுக்கப்புறம் நீங்கள் கல்டிவேட் பண்ணதுனா? இப்போ மாடு வளர்க்குறதுனால மாட்டுக்கான தீவனங்களை பூரா வந்து நாமளே சொந்தமாக தயார் பண்ணி இங்கேயே விவசாயம் பண்ணி மாடுகளுக்கு நான் தீவனமாக கொடுத்துக்கிட்டீங்க. உங்களோட பண்ணையில் 10க்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்குது, அந்த மாடுகள் எப்படி வளர்க்குறீங்க, எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மாட்டை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தான் நினச்சி வளர்த்துட்ருக்கோம். அதை காங்கேய மாடு, ஒரே ஒரு மாடு தான் கிடச்சி நான் இன்னும் சொல்லி வச்சுருக்கேன். அது எத்தனை மாடு கிடச்சாலும் நான் வாங்குகிற ஐடியாவில் இருக்கேன். மாட்டு பண்ணையவே இன்னும் பெருசாக விரிவுபடுத்தலான்ற ஒரு ஆசை இருக்குது. இப்போ 1 வருஷம் தான் ஆகுது, 1 வருஷம் கூட ஆகலை, ஒரு 7-8 மாதம் இருக்கும் இந்த பண்ணை ஆரம்பிச்சு. சிறுசாக எனக்கு வீட்டுக்காக பாலுக்காக தான் அந்த மாடு வாங்கினேன். அதை பார்த்துட்டு சரி இன்னும் ஒரு 10 மாடு வாங்கலாமேன்ற ஒரு இதில் ஒரு 10 மாடு வாங்கி இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய மாடுகளை வாங்கி ஒரு மிகப்பெரிய பால் பண்ணை போடணும்னு என்னோடய ஆசை. இப்போ ஒரு 10 மாடு வச்சுருக்கீங்க நீங்கள், இது எப்படி தொழில் முறையாக இது பயன்படுதா, இதிலேருந்து லாபம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? லாபத்தை வந்து பெரிய நோக்கமாக நான் எடுத்து சரியில்லை. இதை ஒரு இயற்கை விவசாயத்துக்காக
நம்ம மரங்கள்லாம் நட்டுருக்கோம். இதுக்கு தேவையான உரங்கள்லாம் வந்து மாட்டு சாணத்தில் கிடைக்குது, அதோடய கோமியம் இது எல்லாமே இயற்கையாக உரமாக நாங்கள் தயார். இப்போ நீங்கள் பண்ணுறது எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணுறீங்க இல்லையா? குறைஞ்சபட்ச உரங்கள் யூரியா போடுறது அந்த மாதிரி உரங்கள்லாம் சமாச்சாரமே நம்மகிட்ட இருக்காது, எல்லாமே இயற்கை. நம்ம மாட்டு சாணம் தான், மாட்டு கோமியம் தான். பூச்சிக்கொல்லிகளுக்கு என்ன பண்ணுறீங்க? இது எல்லாத்தையும் நம்ம பண்ணையில் இருக்கிறவங்க வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அவங்களே தயார் பண்ணி இயற்கையாகவே தயார் பண்ணி பஞ்சகவ்யம் மாதிரி தயார் பண்ணி மரத்துக்கு தெளிச்சிடுவாங்க. அதையே உபயோகப்படுத்துறீங்க. நம்ம இயற்கையை விரும்பிட்டோம்னா பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட சந்ததிகள் வந்து நல்ல ஒரு உணவே வந்து இப்போதைக்கு விஷமாக போயிட்டு இருக்கிற காலத்தில் நம்ம குழந்தைங்களாச்சும் நல்ல உணவு சாப்பிட்றதுக்காக நான் அதை வந்து ஒரு சிரத்தை எடுத்து கொஞ்சமாக விளைஞ்சாலும் பரவாயில்ல, இயற்கையாக நம்ம எல்லாம் இருக்கிறோன்றதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தில் படிக்கிறோம். இப்போது எஸ்ஆர் கோபினா யார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை வாயிலாக மீடியாக்கள் வாயிலாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அந்த இடத்துல உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தன்னை பற்றி ஒரு சுய அறிமுகம் ஒன்று பண்ணிக்கோங்களேன். எஸ்ஆர் கோபினா யாருன்னு? எஸ்ஆர் கோபினா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்படிதான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தவன் தான் நான். நான் ஒன்றும் வானத்துலேருந்து குதிச்சு பெரிய ஒரு முதலாளியோட பையன் கிடையாது. நான் சாதாரண எங்கள் அப்பா வந்து சுண்ணாம்பு காலா சொல்லி வச்சுருந்தாங்க. படிப்படியாக முன்னேறி நாங்கள் ஹாஸ்டலில் 10th வரைக்கும் நான் ஹாஸ்டலில் படித்தேன். அதுக்கப்புறம் படிப்பு எனக்கு சரியாக வரல, ஐடிஐ படித்தேன். ஐடிஐ முடிச்சுட்டு நான் இருந்துட்டு 2 வருஷத்தில் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நற்பணி மன்றம் நான் 97 ஆரம்பத்துலேருந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து எங்கள் குடும்பம் வந்து 40 வருஷமாக இருக்காங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம். 97 அப்புறம்தான் வந்து நான் தீவிர அரசியலுக்கு நான் உள்ளே வந்தேன். எஸ்ஆர் கோபி மற்றும் அவங்களோட குடும்பத்தாக இருக்குதுன்னு சொல்லி மேலே வந்து ஒரு தனி பயமும் மரியாதையும் மதுரை மக்கள்கிட்ட எப்பயுமே உண்டு. அதுக்கு பின்னணியில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறைய அடிதடிகள் மேலும் சில குற்ற சம்பவங்கள் வழக்குகள்லாம் உங்கள் மேலே உண்டு. அதை பற்றி நிறைய மீடியாக்கள்லேயும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அந்த இப்போ ஆனால் சமீபமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மரியாதை இருக்குன்ற நினைக்கிற போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அந்த மரியாதை எந்த விதமாக கிடைக்குன்றது தானே ஒரு மனுஷனுக்கு உள்ள நிறைவானது இருக்கும். நான் அப்படி எந்த தவறும் இது வரைக்கும் வந்து எந்த பொதுமக்களையோ யார் ரோட்டில் போகிறவங்களோ வர்றவங்களையோ வந்து நான் எந்த துன்புறுத்தலும் இல்லை. அரசியல் கட்சியில் இருக்கோம், ஆளுங்கட்சி வந்தால் மாற்றி வழக்கு போகிறது அதெல்லாம் நடைமுறை தான். நாங்கள் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறனால அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருந்தாலே எதிர்கட்சி பிடிக்காதுல்ல, அதனால வந்து எங்கள் மேலே பொய் வழக்கு போடுவாங்க. அந்த பொய் வழக்குகளை பூராமே நான் சட்டப்படி நீதிமன்றத்தில் சந்தித்து இன்றைக்கி நிரபராதியாக நான் வெளியே தான் இருக்கேன். ஒரே ஒரு வழக்கு மட்டும் இன்னும் நிலுவையில் இருக்குது, அதுவும் கூடிய சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர் கோபி அப்படின்னாலே ஒரு முரட்டுத்தனமான ஒரு பெரிய பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஆளாக தான் மதுரை மக்களால் அறியப்பட்டிருந்தீங்க முன்னாடி. குறிப்பாக வந்து சில பிரபல கொலை வழக்குகள்லையும் உங்களுடைய பெயர் அடிபடுச்சு. பின்னாடி அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க, நீங்கள் குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்னு சொல்லி அந்த வழக்குகள்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. இருந்தாலும் அந்த இருண்ட காலம், அடிக்கடி கோர்ட்டு போகணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும், வழக்குகளை சந்திக்கணும், அந்த இருண்ட காலம் உங்களுடைய இன்னொரு முகம். அப்போ இன்றைக்கி ஒரு அழகான இயற்கை விவசாயியாக, ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக, ஒரு பிரபல அரசியல்வாதியாக இருக்க உங்களோட அன்றைய இன்னொரு முகம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம். அன்றைய முகம் இன்றைய முகம்லாம் எல்லாம் என்றைக்குமே ஒரே முகம் தான். அன்னைக்கு அது வாழ்க்கையில் எல்லா டயத்துலையும் வந்து ரோஜா பூ மேலேயே நடந்து போயிட முடியாது, முழுக்களும் இருக்கும். அதையும் கடந்து தான் நம்ம வரணும். அதை கடந்து நான் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்துட்டேன். அது வாழ்க்கையில் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துருச்சு, அதையும் தாண்டி வந்ததுனால இப்போ அதை பற்றி நினைக்கிறது கொஞ்சம் வேணான்னு நினைக்கிறேன். எல்லா பேர்த்துக்கும் நல்லவனாக நம்ம இருக்க முடியாது. நம்பினவங்களுக்கு என்றைக்கும் விசுவாசமாகவும் நன்றியோடவும் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் நல்லா இருந்தாலே போதுங்க, வாழ்க்கை நல்லாயிருக்கும். இறுதியாக ஒன்றே ஒன்று தலைவரோட வாசகங்களை மட்டும் சொல்லி என்னோட இதை நிறைவு பண்ணிக்கிறேன். ஒப்பனை மறையும், கற்பனை கலையும், இறுதியில் உண்மையும் உழைப்புமே வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.